Welcome to Shastika's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன சின்னமணி. ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 வரமிளகாய் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ். சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இரும்பு வடைச்சிட்டு எடுத்துகிட்டு அதில் 150 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாயும் கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். 10 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அது வீடியோவில் வரல. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருச்சு. இந்த சிக்கனோட தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்போ தான் நமக்கு அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். இப்போ நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி சுண்டிருச்சு. நம்ம இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், சிக்கன் மூழ்கிற அளவுக்கு. நீங்கள் நாட்டுக்கோழியோ இல்லை மட்டனோ செய்கிறீங்க அப்படின்னா நம்ம நிறையா தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும், ஏன்னா அது வேக லேட் ஆகும். இந்த சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். நான் இங்கே டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதே நீங்கள் டேஸ்ட் பார்த்து ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகாயை எடுத்து வச்சிடலாம். அப்போ காரம் கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி வேக வச்சிடலாம். அப்போ சீக்கிரம் வெந்துடும். ஒரு 30 மினிட்ஸ் வேக வைங்க. 40 மினிட்ஸ் கழித்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தோம்னா காரம் கொஞ்சம் கம்மியாயிடும். பட் நான் தேங்காய் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போது சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. யம்மியான சிக்கன் சிந்தாமணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.